ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்குது. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் 2021-2022 சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை சிம்ம ராசிக்காரர்களும் பார்த்து பலன் பெறலாம். 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி சரியாக சொன்னோம்னா 13/11/2021 15/11/2022 வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குரு வந்து ஒரு சுபகிரகம் மட்டுமல்ல, அவருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு, அபரிதமான பலன் உண்டு. சொல்றதே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தானே சொல்லுவோம். இங்க வந்து குரு வந்து இந்த சிம்ம ராசியை டைரக்டா பார்க்க போறாரு. தன்னுடைய பார்வை வீச்சு வந்து அந்த இடத்துல 7 பார்வையாக விழும் பொழுது அங்கே எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே அடிபட்டு போய் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத தான் அள்ளித்தர காத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்பலாம். சரி, இதுல உங்களுக்கு குறிப்பிட்ட முறையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, 7 இடம் அப்படின்னாலே குடும்பத்தை, அதுவும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், சைல்டு ப்ராஜினி குழந்தை பாக்கியம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப சுபத்தன்மைகள் வாய்ந்த ஒரு அம்சத்தில் உருவாக்கி தருவார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு, அது திருமண தடையாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் வந்து சரிவர உங்களால் வந்து லாபங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள், இந்த ஒரு வருட காலங்களை வந்து முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த டயத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் குரு பகவான் பிளஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் பூர்த்தி ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதற்கான கிரீன் சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுக்காக வந்து நவம்பர் வரைக்கும் காத்துட்ருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா
முற்பலன் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே குரு பகவான் வந்து நிறையவே தருவார். சுபகிரகம் வேற அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு. இதில் பிஸ்னஸ் ரீதியாக சில பேர் வந்து சரிவர போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக தகுந்த பார்ட்னர், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்ட்னர் கிடைப்பாங்க. அப்படி பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா கரெக்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிவிட்டு தாராளமாக அவங்க பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு நல்ல லாப நோக்கில் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் போக ஆரம்பிக்கும். அதே போல் திருமணம் தட்டி போயிட்டே இருக்கு, இவ்வளோ நாள் எனக்கு வந்து மேரேஜ் சரியாகவே அமையலை, பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பையன் வீட்டிலையோ அல்லது மணமகன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மணமகள் வீட்டிலையோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். சரியான ஒரு வரன் அமைந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மிகச் சிறந்த முறையில் திருமணம் நடக்கிறதோடு இல்லாமல் நல்ல புத்திரபாக்கியமும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் முடிவில் அதுக்கான சுப செய்திகளும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு விஷயம். அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது மட்டும் நம்ம கடவுளை நோக்கி நம்ம நேரடியாக ஓடி போய் புலம்புறோம் இல்லையா, அதே போல் நல்லது நடக்கும் பொழுதும் நீங்கள் போய் இறைவனிடம் ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக இருந்து கொள்ளணும். நீங்கள் போய் பூஜை கொடுக்கணும், நீங்கள் வந்து அப்படி கொடுத்தாதான் எனக்கு நல்லது நடக்குமா, அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து மனதார வேண்டி கொண்டு நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வத்தின் ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் மனதார நன்றி கூறி வந்தாலே போதுமானது, உங்களுக்கான சுப பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கப் போகிறது. அதற்கான நன்றியை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே செலுத்துறீங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையப்போகுது. அந்த மாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகள் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது ஷியோர் ஷார்ட் சக்ஸஸை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். அது என்னென்ன மாதங்கள்னா டிசம்பர் 2021, ஜனவரி 2022, மே, செப்டம்பர், அக்டோபர், இது எல்லாமே 2022 சொல்கிறேன், ஜனவரிக்கு அப்புறம் உள்ளது. ஸோ இந்த மாதங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுக்கான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே வந்து என்னுடைய எண்கணித மாத பலன்களை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு வரும்போது அதற்கான தகவல்களும் உங்களுக்கு வழங்கப்படும். சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது, அதாவது 13, 11, 2021 15, 11, 2022 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிற கிரகத்திற்கும் சரி கடகத்திற்கும் சரி குரு வந்து முழு சுபர், அவர் எப்போதுமே நன்மையே உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த பர்டிகுலர் இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கடக ராசியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் 2, 11, 20, 29 இந்த தேதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா 8th பிளேஸில் போய் உட்காந்துருக்காரு. 8th இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான பலன்களை கொடுக்காத ஒரு நிலையில்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மறையக்கூடிய கிரகம். ஆனால் உங்களுக்கு அவர் வந்து எப்போதுமே நன்மையை செய்யக்கூடியவர். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி 2nd தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் வந்து அதிபதியாக வருவார் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜார்கன் இருக்கு, அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஒரு கெட்டத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னு வைங்க. ஸோ ஒரு ருண ரோகம் இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடியது மறைவு பெற்றுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நன்மை தானே. ஸோ அந்த வகையில் குரு வந்து பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியவர். அதிலும் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்ல இருந்து அதை நீக்கிடுவாருன்னு அர்த்தம். அது கடன் சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அல்லது பொருளாதார சிக்கல்கள் மூச்சே விட முடியாத அளவிற்கு நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்பை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டிங்காக கூட இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கும். ஆரம்பத்தை விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டு, அதுக்காக வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னா இல்லைன்னாலும் கூட
ஒரு ஓகேங்கிற அளவுலையாச்சும் உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்ற போகிறார் குரு பகவான். வேற என்ன எதிர்பார்க்கலாம் குரு பகவானுடைய நல்ல ஒரு அலைவரிசையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தூரத்து சொந்தத்தின் மூலமாக அல்லது ஒரு நீங்கள் எதிரே பார்க்காம ஒரு மூன்றாவது மனிதரின் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும், அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார உதவி கிடைக்க பெறுவீர்கள். ஏதாச்சும் ஒரு ஜாப்ல இருந்துட்டு சரிவர உங்களுக்கு வந்து சேல்ரி கிடைக்காம அல்லது இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதிக்குரிய சேல்ரி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி அடையும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சமாவது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா உங்களுக்கான ஒரு கடன் சிக்கல்கள் தீரணும், உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்துல கொஞ்சமாச்சும் உங்களை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடந்தா தானே அது நடக்கும். அது வந்து கரெக்டா உங்களுக்கு நடத்தி தருவதற்கு குரு காத்துக்கிட்டு இருக்காருனே சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி சமயத்திலையும் அதே போல இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சதுர்த்தி சமயத்திலையும் சந்திரனை பார்த்து நீங்கள் வழிபடணும். வானத்தில் சந்திரனை பார்த்து நீங்கள் வந்து வழிபடணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகமே வந்து குருவுக்கு மிகவும் இணக்கமான ஒரு பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அது. அதனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத மனசில் இருத்திக்கிட்டு அதை பிரார்த்தனைகளாக முன்வைக்கும் பொழுது இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு பண சிக்கல்களிலிருந்து விடுபடுத்தக்கூடிய உங்களை வந்து விடுவிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக குரு பகவான் நடத்தி தருவார். இதில் வந்து குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து நல்ல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2022, அதன் பிறகு பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர், நவம்பர், இந்த மாதங்கள், அதாவது அடுத்த வருஷத்தில் மட்டும்தான், இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்தில் ஜனவரியில் ஆரம்பித்து ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும். இந்த மாதத்திலையும் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதையும் நான் வந்து ஒவ்வொரு மாத பலன்களாக நான் சொல்கிறதா இருக்கேன். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாத பலன்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நான் வந்து இந்த தேதிகளே குறிப்பிட்டு நான் சொல்லுவேன். அந்த தேதிகளை நீங்கள் கரெக்டாக ஹெட்லைன்ஸ் டிவியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குருவின் ஆதிக்கமிக்க 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் அதே போல் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்களும் இந்த 2021-2022 குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு வந்து இன்னும் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். குருவின் வீட்டுக்கு சொந்த வீட்டை கொண்ட தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு எப்படி வந்து கெடுதல் பண்ணிட போறாரு, அதுவும் வந்து அவர் வந்து லாபஸ்தானத்தில் வேற போய் உட்கார்றாரு. நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு 11 இடத்துல வந்து குரு அமர்றதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய குறிப்பினை. அது லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அது வந்து நீச்ச வீடாக இருந்தாலுமே கண்டிப்பாக குரு போன்ற ஒரு சுப கிரகம் உங்களுக்கு எந்த வகையிலையும் தீங்கிழைக்க மாட்டார். அதோட இந்த தேதிகள்லேயே பிறந்த உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு தவறாமல் வணக்கம் செலுத்திட்டு வருவது, நன்றி செலுத்தி கொண்டு வருவது. குறிப்பாக சாய்பாபா ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது அந்த குருமகான்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் அவர் வந்து அமர்றாரு. அதனால் அதில் வந்து உங்களுக்கு பயமே வேண்டாம். என்னடா சில பேர் சொல்லுவாங்க சனியுடைய வீட்டில் போய் அமர்றாரு நீசமடைகிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு வந்து குரு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பார்வைகள்னு மட்டும் கிடையாது, அவர் உட்காரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறதும் நல்லா இருந்துச்சுனாலே போதும், லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் குரு பகவானே வராரு. அதனால் உங்களுக்கு வந்து எந்த பயமும் வேண்டாம்.
என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நீங்கும். ஏதேனும் பிரச்சனைகள், அதாவது பொருளாதார ரீதியான சிரமங்கள் ஏதேனும் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரும். ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வரவேண்டி இருந்து அது வந்து ஏதாவதும் ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்கள் விடுபட்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த சொத்து கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நவம்பர் 2022 பதினைந்தாம் தேதி வரைக்குமே இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே வரப்போகிறார். அதனால் எந்தவித பயமுமே வேண்டாம். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில மாதங்களில் இன்னுமே நீங்கள் வந்து நன்மைகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். டிசம்பர்லேருந்தே துவங்கிடுது அது உங்களுக்கு. டிசம்பர் 2021 இந்த மாதத்திலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போது அடுத்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2022, ஜூன் 2022, செப்டம்பர் 2022 இந்த மாதங்களில் எல்லாம் உங்களுக்கு இன்னும் முக்கியமான, நீங்கள் திட்டமிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வரலாம். இந்த மாதங்களில் செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு முழுமையான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப குறிப்பிட்டு அந்த மாதங்களில் எந்த தேதிகளில் சார் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது என்னுடைய மாத பலன்களாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நம்ம வந்து மாதம் மாதம் இந்த எண்கணித பலன்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாத எண்கணித பலன்களில் நீங்கள் அதுக்கான தேதியை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் உறுதியாக நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கிறது உங்களுக்கு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்குது. அடுத்த வருஷம் நவம்பர் 15 வரைக்குமே அந்த குரு வந்து கும்பத்தில் இருக்க போகிறாரு. இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு நான்காம் எண்காரர்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசி கட்டத்தில் ராகு எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ராகுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சர்ப்பகிரகம். இந்த சர்ப்பகிரகத்திற்கு முழு சுபத் கிரகம்ங்கிறது வந்து எப்போதுமே வந்து கெடுதல்களை குரு நினைக்க மாட்டார், ஆனால் ராகு அதை ஏற்றுக்க மாட்டார். ராகுங்கிற கிரகம் வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் குரு வந்து எல்லாரையும் பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழு சுப கிரகம் அது. அது வந்து உங்களுக்கு பெரிதாக எந்த கெடுதல்களையும் தராது. அப்படின்னாலும் ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எண்கள் வந்து இருக்கணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் இந்த வருட இந்த பெயர்ச்சியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மட்டுப்படும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு முழுமையாக கெடுதல்கள் நிகழ்ந்துருமானு கேட்டால் நிகழாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு போய் உட்கார்ற வீடு உங்களுக்கு நட்பு ரீதியான வீடு. குரு போய் சனியோடைய வீட்டில் உட்கார்றாரு, எட்டாம் எண்ணிற்குரிய இடம் அது. இந்த எட்டாம் எண் அப்படிங்கிற எண் வந்து சனி கிரகத்தை குறிக்கும். இந்த சனி கிரகம்ங்கிறது வந்து இந்த நான்காம் எண்ணிற்கு ஃப்ரெண்டு, ரெண்டுமே வந்து சர்ப்பகிரகங்கள் தான். ஸோ அது எப்படி வந்து கெடுதல் பண்ணிடும். அதே சமயத்தில் ரிசீவிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவாச்சும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் நிறைய முயற்சிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 100% நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 150% உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். நிறைய சில காரியங்கள் வந்து டிலே ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த டிலேஸ் வந்து உங்களை வந்து ஓரமாக மனசை வந்து குழப்பி உங்களை உட்கார வைக்கிறதுக்கான வரக்கூடிய ஒரு தடைகள் தான். ஆனால் இறுதியில் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் வந்து கொண்டாந்து தரும். அந்த வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து தரும்பொழுது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஐயோ இவ்வளோ நாள் நான் வந்து முயற்சி பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனாலேயே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சி துவங்கக்கூடிய நவம்பர் 2021 ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் வந்து என்றைக்குமே ஸ்பீட் பிரேக் போட்டுக்காதீங்க. இதுலையும் குறிப்பிட்டு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய மாதங்கள் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்பப்போ வந்து நிறைய வந்து வெகுமதிகள், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் விட்டுறாதீங்க, அதுதான் நீங்கள் மெயினாக செய்துட்டு வரணும். ரெண்டாவது, நீங்கள் நிறைய வந்து சித்தர்கள் ஆலயங்களுக்கு, ஷிரடி சாய்பாபா போன்ற சித்தர்கள் ஆலயங்களுக்கு, அல்லது சென்னையை சுற்றியுள்ள அல்லது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி,
அல்லது வேற பிரதேசங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் ஆலயங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அங்கே சென்று வழிபட்டு வரலாம். இதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு உங்கள் ஃபோனில் அந்த இமேஜ் எடுத்து வச்சுட்டு அந்த குருவோடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்தாலே போதும், குருவோடைய பரிபூர்ண பலன் அப்படிங்கிறது உங்களுடைய பிரேயர்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பேச்சு காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய மாதங்கள் நவம்பர் 2021, ஜனவரி 2022, ஜூன் 2022, அக்டோபர் 2022. இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் புதனின் ஆதிக்க ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னி இந்த ராசியை சேர்ந்தவர் உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அதாவது 13-11-2021 15-11-2022 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரே வரியில் சொல்லணும்னா, ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு குரு, வேற என்ன வேணும். ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகுது. ஐந்தாம் வீடுங்கிறது இந்த எண்ணிற்கான ஸ்தானம்தான், இந்த ராசிக்கான ஸ்தானம்தான். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இவ்வளோ நாள் என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்டிங் இருந்துச்சோ அந்த பெண்டிங்கான ஃபைல்லாம் தூக்கி கொண்டாந்து வச்சு ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு எதை முடிக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அது அதற்கான வாய்ப்புகள் இந்த வருட முடிவுக்குள்ளார ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். இப்போ ஒரு கடன் சிக்கல் இருக்குது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்காமல் நீங்கள் வேறு வேலையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுங்க. கடன் சிக்கலை தீர்க்கணும்னா எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்ன வருவாய் நமக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வைங்க. வரன் தேவைப்படுதுன்னா அதற்கான முயற்சி எடுங்க. அதற்கான வாய்ப்பை வந்து கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பார் குரு பகவான் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவருடைய பார்வை, முழு சுப பார்வைங்கிறது வந்து உங்களுடைய அமைப்பில் உங்களுடைய எண்ணில் பதியுது, ராசியில் பதியுதுங்கும் போது இந்த காலகட்டம்ங்கிறது வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத காலகட்டம். அதுவும் இந்த ஐந்தாம் வீட்டின் பார்வை அப்படிங்கிற அம்சம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குடும்ப சந்தோஷத்தை கொண்டு வரும், பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும், வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு சுப வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இவ்வளோ நாள் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து குரு பகவான் தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். நீங்கள் நிறைய வந்து குருமகான்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நமக்கு சிரமங்கள் வரும்போது மட்டும்தான் கடவுளை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கிடையாது, அழுது புலம்பணுங்கிறது கிடையாது. நமக்கு நல்லது நடக்கும் போதும் அதற்கான நன்றிகளை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி உயிரினுடைய கடமை அது. அதனால உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறைய வணங்கி நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கை வந்து சீரடைய போகுது, நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நல்ல தகவல்களை கேள்விப்பட்டதுக்கே நீங்க போய் நன்றி சொல்லுங்க. நிச்சயம் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் 2022 11வது மாதத்துக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்களை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் சரியான ஜாப் அமையல, எனக்கு வந்து சரியான சேலரி கிடைக்கல அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துல ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்துல வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு ஃப்ளரிஷிங் ஆக முடியல, நஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைப்பதும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்தில் பூர்த்தியாக போகுது, உங்களுடைய சிரமங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வருட காலங்களில், இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஒரு சில மாதங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு சுபத்தன்மைகளை அதிகமாக தருவதாக அமையும். அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்தந்த மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது இன்னும் வந்து உங்களுடைய சக்சஸ் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்தியே தரப்போகுது. அது என்னென்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021, ஜனவரி 2022, மே 2022, ஜூன் மற்றும் அக்டோபர் 2022. இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சக்சஸ்ங்கிறது இன்னும் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதங்களில் எந்த தேதிகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா
ஹெட்லைன்ஸ் டிவியில் ஒவ்வொரு மாதத்திற்கான எண்கணித பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த தேதிகளையே ஒவ்வொரு மாதத்துலேயும் நான் வந்து முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுறது. அதாவது இப்போ வந்து செப்டம்பர் மாதம் வருதுன்னா அந்த செப்டம்பர் மாதத்துக்கான பலன்கள் நீங்கள் வந்து முன்கூட்டியே ஆகஸ்ட் 15-16 தேதிகளிலே உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்துடும். நீங்கள் பார்த்து அதை குறித்து கொண்டு அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது இன்னும் 100% ரிசல்ட்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த குரு பெயர்ச்சி 2021-22 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 13 தேதி துவங்கி 2021 துவங்கி 15-11-2022 வரைக்கும் இருக்கப்போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அம்சத்தில் அதாவது இந்த 9 பார்வை, குரு வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து குரு பார்க்க கோடி நன்மைனே சொல்லி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். எவ்வளவு தோஷங்கள் வந்தாலும் சரி, சூரியனை கண்ட பனி போல ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மறைஞ்சிரும், அது காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பார்வை வீச்சை வந்து இந்த சுக்கிரனுக்கு வந்து செலுத்த போறாரு குரு. அப்போ எப்படி கெடுதல்கள் நடக்கும், நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நினச்சே கவலைப்பட்டுட்டு ஓரமாக உட்காந்துடாமல் எழுந்திருச்சு உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்த போறாரு. குடும்ப ஸ்தானத்தில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பமே குதூகலத்தோட மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க போறாரு. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். என்ன சார் நீங்க சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கா, ஆனா வந்து பெருசா எனக்கு வந்து கஷ்டமா பட்டுட்டு இருக்கனே, எனக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நிலை மாறி ஏதேனும் ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் ஏற்றம் பெறப்போகிறீர்கள். ஆனால் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் செய்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு திட்டமிடுதல்களையும் நீங்கள் செய்திருக்கணும் இல்லையா. அவ்வளோதான் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ஓரமாக உட்காந்துட்டு நமக்கு எல்லாமே கைக்கு வந்து விழுவோம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. ஆனால் இப்போ அதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு, நல்லது நடக்கக்கூடிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த டயத்தை வந்து பயன்படுத்திக்கணும். முறையாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கான சுபமான விஷயங்கள், குடும்பம் சார்ந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்க போகுது. அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்திங்கிறதும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த வருடத்தை பொறுத்தவரை, இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் 2021-2022 காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் இன்னும் அபரிதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். டிசம்பர் 2021, ஜனவரி 2022, ஜூன் 2022, செப்டம்பர், அதன் பிறகு அக்டோபர் 2022. இந்த மாதங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது அது வெற்றிக்கான ஸ்தானத்தையே உங்களுக்கு வந்து வழங்கும். ஆனால் அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதற்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது மாத பலன்களாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நான் கொடுக்கக்கூடிய மாத பலன்களில் அந்த தேதியை குறிப்பிட்டே சொல்லுவேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்து அதை நோட் பண்ணி வச்சு உங்களுக்கான முயற்சிகளில் அந்த தேதிகளில் நீங்கள் செய்யும் பொழுது 100% ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சுக்கிரன் ஆதிக்கம் மிகுந்த உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மனதால் மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடணும். நினச்சிட்டிங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க, வெற்றியும் பெற ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ குரு பகவானும் அதை பிளஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவதற்கு ஒரு நல்ல காலகட்டத்தை உருவாக்கியிருக்காரு, பயன்படுத்தி முன்னேறுங்க. கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்துல கேது எந்த ராசியில உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த நவம்பர் 13 2021 கும்பராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அடுத்த வருடம் 2022 15 தேதி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்க போறார்.
உங்களுக்கு அது நன்மையே செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, பொதுவாகவே வந்து கேதுங்கிற கிரகத்தையே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஞான மோட்ச காரகன்னு சொல்லி தான் சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. ஞானம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து குருவுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா. குருனாலே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை வழங்கக்கூடியவர், ஒரு பெரிய புத்திமான்கள் நீதிமான்களை உருவாக்கக்கூடியவர். கேதுவும் அது போன்ற ஒரு எண்ணே, அது போன்ற ஒரு கிரகமே. அதுவுமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேது வந்து எப்போதுமே நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமாக மனதை பக்குவப்படுத்தி அப்புறமேல உங்களுக்கு வந்து அடுத்தவர்களுக்கே நீங்கள் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு உங்களை வந்து உயர்த்துவார். உங்களை பொறுத்த அளவுக்கு குரு பகவான்கிறவர் வந்து நிச்சயம் வந்து சுபத்தன்மையை உங்களுக்கு பரிசளிப்பார். அவர் வந்து எப்போதுமே வந்து கேதுவை வந்து அவர் வந்து பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாகவே தான் இருப்பார். ஏன்னா அவர் முழு சுப கிரகம். ஆனால் இந்த வருடத்தை இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சித்தர்களின் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய குரு நம்பிக்கை வந்து நிச்சயம் வந்து பரிசோதிக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் வந்து கடவுளை கும்பிடுவதற்கு குருவை கும்பிடுவதற்கே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சிரமங்களை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும். குருவை எந்த அளவுக்கு நீங்கள் இருக்க பற்றி கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவர் மேலே வந்து நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றி இயமை குரு தருவார். இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து நீங்கள் மனக்கசப்போட குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல்களோடு இருக்கிறீங்க, உற்றார் உறவினரோட ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கிறீங்கன்னா அது வந்து ஓரளவு வந்து அதிலேருந்து விடுபடுவீங்கன்னா அதுக்காக சண்டை சச்சரவு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு வராது, நீங்கள் விலகி வந்துடுவீங்க. அந்த 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 இடத்துலேருந்து நீங்கள் விலகி வந்துடுவீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து மனமே வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும், ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை நோக்கி அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் இந்த வருடத்தின் ரெண்டாவது பகுதியில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறாரு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா யார் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் ஆரம்பத்தில் சிரமங்களை சந்தித்து மனப்பக்குவம் அடைகிறானோ அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அவனை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு, சிரமங்களை பார்த்தாச்சுன்னு ஓஞ்சி போய் உட்காரும்போது நம்ம கைக்கு வந்து தானாகவே நிறைய நல்ல விஷயங்களை வந்து குரு பகவான் கொண்டு வந்து தருவார். உங்களுக்கு இப்போ அது போன்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி தரப்போகிறார். அதனால் இந்த வருடத்தை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நிறைய குரு வணக்கங்கள் செலுத்துங்க. உங்களுக்கான நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக தான் அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையோட நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நடக்கும். அப்படி ஆரம்பத்தில் எனக்கு நடக்கலையேன்னு நினச்சி நீங்கள் ஓரமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிரமப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் இருக்கலாம். அதனால் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. அது என்னென்ன மாதங்கள்னா, ஜனவரி 2022, பிப்ரவரி, ஜூலை மற்றும் அக்டோபர் 2022. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. நவம்பர் முடியுமே, நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த நவம்பர் மாதம் முழுவதும் அந்த முதல் பாதி வரைக்குமே நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. என்னடா ரொம்ப சிரமங்களாக இருக்கே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிச்சயம் வந்து இந்த வருடத்தின் இரண்டாவது பகுதி குரு பயிற்சி காலகட்டங்களில் நிச்சயம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மற்றும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நவம்பர் 2021லிருந்து நவம்பர் 2022 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் முழு சுபர், சனி கிரகம்ங்கிறது வந்து பாவ கிரகம், அது சர்ப்ப கிரகம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் குரு பகவானால் தொந்தரவுகள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. ஏன்னா அவர் முழு சுப கிரகம், பிளஸ் பண்ணவே செய்வார் அவர். ஆனால் சனி வந்து எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குருவோடைய பிளெஸிங்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம், உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஜென்ம குருவாகவே சனியுடைய வீட்டில் வந்து அமர்றாரு. அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து குரு வந்து
நீசமடைவார். அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து வீக், ரொம்ப வீக்கான ஸ்தானத்தில் வந்து அமர்வார் அவர். ஸோ சனியுடைய வீடுங்கிறதுல வந்து அவர் வந்து இருந்தாலுமே கூட நிச்சயம் வந்து உங்களுக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற குருவை வந்து நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும். அதை நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களை அறியாமலேயே நிறைய வந்து ஒரு புனிதமான ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம ஒரு டூருக்கு பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டுருக்கோம், ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு போகிற வழியிலேயோ அல்லது ஊருக்கு போனதுக்கு பிறகோ ஒரு பழமை வாய்ந்த ஆலயத்திற்கு செல்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு துறவர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானை சந்திப்பதற்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் நிகழும். அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார், ஒரு ஜென்ம குருவாக உங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை, ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நல்கும். ஆனால் நீங்கள் வந்து அதற்கு தயாராக உங்களுடைய முயற்சிகளை எந்த விதத்தை குறையும் வைக்காமல் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து தடை தாமதங்களை சந்திச்சாச்சு, நிறைய பொருளாதார சிக்கல்களில் உருண்டுட்டு இருக்கேன், இன்னும் என்னத்தை நம்பிக்கிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அதே மாதிரியே நீங்களே அதற்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நெகட்டிவ் தன்மையோடையே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், அதற்கான வாய்ப்பை வந்து குருவே வீடு தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த வீட்டு வாசலை தட்டும் போது திறக்கிறதுக்காச்சும் நீங்கள் இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயம் வந்து இந்த வருட இறுதிக்குள், அதாவது இந்த குரு பெயர்ச்சி காலகட்ட இறுதிக்குள், நவம்பர் 2022 நீங்கள் எதிர்பார்த்த ஒரு 5 விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா 2 விஷயமாச்சும் 100% சக்ஸஸ் அடையும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கோல் செட் பண்ணியிருக்கீங்கிறது தான் இதில் முக்கியம். மற்றபடி இது வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போக வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் தான். 50-50 ரெண்டுமே வந்து மாறி மாறி நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும்ங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட வந்து துளி கூட வந்து மனம் நோகாமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த வெற்றிகளையும் கண்டிப்பாக பரிசளிக்க காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் திருமணத்திற்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே ஒரு வரன் உடனடியாக அமையுதுன்னா நீங்களே வந்து நிறைய ஆராய்ந்து பார்த்து அந்த வரனை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். நிறைய அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க வைப்பார். பட் ஆனால் எண்டில் வந்து அது வந்து சுபத்தன்மை வாய்ந்ததாகவே உங்களுக்கு நல்லதாகவே உங்களுக்கு அமைத்து தருவார் குரு பகவான். ஆரம்பத்தில் என்னடா தட்டி போயிடுச்சே, வந்துச்சு உடனே தட்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் கூட பின்னாடி வந்து உங்களுக்கு நன்மையாகவே ஏற்படுத்தி தரப்போகிறார். குறிப்பாக ஒரு சில மாதங்கள், நவம்பர் 2021, ஜனவரி 2022, ஏப்ரல் ஆகஸ்ட் அக்டோபர் 2022, இந்த மாதங்களில் இன்னும் நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும்னா என்னுடைய மாத பலன்களில் அதற்கான தேதிகளை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த மாதம் வரப்போகுதுன்னா அதற்கு முந்தின மாதமே 15-16 போல் உங்களுக்கு அதற்கான தேதிகள்லாம் வழங்கப்பட்டுரும். நீங்கள் அதை நோட் பண்ணி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த நவம்பர் 2021, நவம்பர் 2022 குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே குருங்கிறவர் வந்து சுபகிரகம், அதுலேயும் செவ்வாயோட அவர் ஒரு ஜாதகட்டத்தில் இணைந்திருந்தாலே குரு மங்கள யோகம் இருக்குன்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து குருவும் செவ்வாயை வந்து பிளஸ் பண்ணுவார், செவ்வாய் வந்து இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும். அது போன்ற ஒரு குரு மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் குருவே வந்து அமர்றார். இப்போ உங்களுக்கு உங்களுடைய மேஷ ராசிக்கு அவர் வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து உட்காரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 11 இடத்துல வந்து உட்கார்றார், லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அதே போல் இந்த 9 எண்ணை சேர்ந்த அனைவருக்குமே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற அனைத்து இடங்கள்லையுமே அந்த ஒரு சுபத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. பொருளாதார சிக்கல்கள் குறிப்பாக தீரப்போகுது.
உங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து ஏதேனும் பெரிய அளவுக்கு கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வருவாயோ, அப்படி இல்லைன்னா யார் மூலமாவது ஒரு உதவிகள் கிடைக்க பெற்றோ, நீங்க அதிலிருந்து ஈஸியா மீண்டு வந்துடலாம். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு மனம் கலங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, வரக்கூடிய நவம்பர் 2011 அடுத்த வருடம் 2022 நவம்பர் வரைக்கும் அதற்கான வாய்ப்புகளை வந்து எப்போதுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னே உறுதியாக சொல்லலாம். அதே போல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க, படிச்சு முடிச்சுட்டு எனக்கு சரியா வேலை கிடைக்கல சார், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து சரிவர எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கும் சரி, அதே போல ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு வந்த நிறுவனத்துல எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கும் சரி, அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும். அதற்கான கால் ஃபார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும், பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து பிளேஸ் செய்யப்படுவீங்க, உங்களுக்கு வந்து நல்ல சேலரியே கிடைக்கும், உங்களுடைய அந்தஸ்தை வந்து ஒரு கண்டிப்பாக உயர்த்துவார் குரு பகவான். அதே போல் ஒரு நல்ல வரன் அமையிலேயே குடும்பத்தில் வந்து ஒரு சில சொத்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் தீர்வதோடு மட்டுமல்லாமல் மேற்கொண்டு குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து எல்லாருமே மன ஒற்றுமையோட இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிகழ்வையும் குரு பகவான் கொடுப்பாரு. அது உங்களுக்கு உங்க வீட்டில் வந்து ஒரு புதியதாக ஒரு பிறப்பதாகட்டும், ஒரு குழந்தையை பிறப்பதாகட்டும், குழந்தையை பிறந்ததற்கு பிறகு இந்த சொந்தங்கள் ஒன்று கூடுவது, எல்லாரும் மன மகிழ்ச்சியோட இருப்பது, இது போன்ற ஒரு நிலையெல்லாம் கூட அவர் வந்து கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்து வந்திருக்காரு. நிச்சயம் வந்து நீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து முன்னேறி கொண்டே போங்க, நிச்சயம் உங்களை கைவிடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடியதாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். டிசம்பர் 2021, ஜனவரி 2022, மார்ச், ஜூன், செப்டம்பர், அக்டோபர், இந்த மாதங்கள்ல 2022 இந்த மாதங்கள்ல நீங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட உங்களுக்கான நல்ல ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த தேதிகள்லாம் எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாத பலன்கள் ஹெட்லைன்ஸ் டிவியில் ஒவ்வொரு மாதத்தினுக்கும் ஒரு 15 முன்னாடியே வந்து பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் அதில் நான் சொல்லக்கூடிய தேதிகளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது 100% சக்ஸஸை நோக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போகும். குரு மங்கள யோகம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக பெருகும். மேலும் மேலும் முயற்சி செய்து முன்னேறுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது குரு பயிற்சிக்கான பலன்கள். 2021 11 மாதத்தில் இருந்து அடுத்த வருடம் 2022 11 மாதம் வரைக்குமான குரு பயிற்சி பலன்கள். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்பந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்றதா இருக்க. ஆனா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்க அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க அனுப்பும் போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சிங்கரனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்றதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால 1x1 தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காம ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. நன்றி.